கிறிஸ்து ஏசியில் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவராக இருக்கிறார் இந்த குளிர் நாட்களிலும் ஆண்டவர் கிருபையாக தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பதினொன்று கத்தாவே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி நீங்களாக்கிவிடும் கத்தருடைய சமூகத்தில் தாவீது ராஜா செய்கிற ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஒரு உயிர்ப்பித்தலின் அனுபவத்தை அவர் வாஞ்சிக்கிறார் நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நான் ஆசிர்விதிக்கப்பட வேண்டும் மருத்துப்பனைய வாழ்க்கை மருத்துப்பனைய ஜெப வாழ்க்கை மருத்துப்பனையுடைய ஆவிக்கிறிய ஊழியம் மறுபடியும் அது எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் வாஞ்சிக்கிறார் அப்படி வாஞ்சி அதுவாக இருக்கிறது அப்போ ஆண்டவிடத்தில் அவர் கேட்க கேட்பது தேவனுடைய கிருபை ஆண்டுடைய கிருபை ஆண்டவுடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பின் என்று சொல்கிறார் இப்போ இன்றைக்கி நம்முடைய சுயபலத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர முடியாது நம்முடைய ஞானம் அதில் வேத அறிவை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் எழுப்பிக் முடியாது இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை மறித்து போய் கிடக்கிறது சில சொல்லுவாங்க தொழில் விழுந்து போய்விட்டது அப்படிம்பாங்க படுத்துட்டு அப்படிம்பாங்க படிப்பு கட்டு விட்டது அது இந்த லாக்டவுன் இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆண்டவருமை விடுவிக்க விரும்புகிறார் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் மறுபடியும் புது ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் எதை வைத்து தெரியுமா அவருடைய கிருபையை வைத்து நேப்காத் நேச்சாரை குறித்து நமக்கு தெரியும் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீ கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தானியல் மூலம் சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த நேப்காத் நேச்சார் இது நான் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி மேட்டுமையான காரியங்களை பேச ஆரம்பித்தாரோ அடுத்த இமைப்பொழுதிலே அவர் கீழே தள்ளப்பட்டார் பைத்தியக்காரனாய் மாறிவிட்டார் தன்னை ஒரு மாடு என்று நினைத்துக்கொண்டு அவர் வாழ்ந்தார் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துவிட்டது ஆனால் அந்த நேப்காத் நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் அவர் ஒரு பெரிய ஒரு விருட்சமாக அவர் பாவிக்கிறார் பெரிய விருட்சம் இந்த கிளைகளை மற்ற எல்லாம் வெட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் இது அடிமரத்துல அடிமரம் மட்டும் இருக்கட்டும் என்று சொன்னாராம் ஏன் அடிமரம் மட்டும் இருக்கட்டும் என்றால் யோபியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அந்த வேர் தண்ணீரின் வாசனை எல்லாம் அந்த வேர் மறுபடியும் தொழிற்குமா இயேச ஐ ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் மரம் வெட்டப்பட்டு விட்டது ஆனால் கீழே ஒரு அடி அடிமரம் இருக்கிறது அது மறுபடியும் செழிக்கும்படியாய் ஆண்டவர் அதையும் அழிக்காமல் வைத்திருக்கிறார் அதுக்கு பேர் தான் கிருபை இந்த மரமானது அழிக்கப்பட்ட வெட்டப்பட்ட மரம் மறுபடியும் துளிர்கிறது உயிர்ப்பிக்கப்படுகிறது ஒருவேளை சில காலங்கள் கழித்த பின் நாம் அந்த இடத்துக்கு போவோமான அந்த அடிமரம் முற்றிலுமாக நம்முடைய பார்வைக்கு தெரியாது புதிதாக வளர்ந்திருக்க அந்த பிரம்மாண்டமான மரம் தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான் இன்னும் நாம் நிர்மலமாகாமல் ஜீவனோடு இருப்பதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இன்னும் நம்முடைய வாழ்க்கை அழியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அடிமரத்தை கத்திர பத்திரமாய் வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா உங்களுக்கு அன்று ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்காய் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காய் இன்றைக்கு ஆண்டவர் சம்மதியில் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என் சுய பலத்தினால் நான் போராடின நாட்கள் போதும் நம்முடைய கிருபை என்னை உயிர்ப்பிக்கட்டும் இந்த கிருபைக்காக காத்திருக்கிறோம் நாம் நிர்மலமாகாமல் நம்மை பாதுகாப்பது ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவது ஆண்டுடைய அளவற்ற கிருபை இந்த கிருபை இன்று உங்களை தாங்கட்டும் இந்த பரிசுத்தமான கிருபை இன்று உங்களை நடத்தட்டும் அளவில்லாத இந்த தேவ கிருபை இன்று உங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டுடைய மாசட்ட பெரிய கிருபை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது உயிர்ப்பியும் ஆண்டவரே மறுபடியும் தளர்ந்து போன உங்கள் முழங்கால்களை ஆவிக்கிற வாழ்க்கையை உலக வாழ்க்கையை தொழிலை குடும்ப வாழ்க்கையை உங்கள் கல்வியை புதுப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை துளித்து எழும்பும் ஏஸ் அதிர் புத்தகம் ஐநூற்றி எட்டாவது அதிகாரத்திலே அருமையான வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம் அதில் கத்தருடைய வார்த்தை அவ்வளோ மகிமையாக இருக்கிறது அதில் பதினொன்றாம் வசனம் கத்தை நித்தமூமி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீட்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மறுபடி ஒரு வாழ்க்கை துளிர்க்குமா மறுபடி துளிர்க்குமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதில் எட்டாம் வசனம் சொல்கிறது விடியற்கால வெளுப்பைப் போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் பட்டுப்போன அடிமரத்தை போல இருக்கிறவங்க வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும் கற்று உயிர்ப்பிக்கப்படுவீங்க இந்த வார்த்தையின்படியே கற்று உங்களை ஆஸ்ரோதிப்பேன் அந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாமா பர்லோத்தின் பிதாவே இயேசு கிறிஸ்துவே இந்த வேலையில் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா நிற்கிருபையும் நீதியும் நிறைந்த தேவனாக இருக்கிறீ இப்போதும் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கிருபையின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி தாவிது ஜெபித்ததை நாங்கள் வாசித்தோம் தகப்பனே எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில் சமுதாய வாழ்க்கையில் கல்வியில் தொழிலில் வருமானத்தில் சரீர சுகத்தில் மறித்து போய் கிடக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உயிரடைய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அநேக சபைகள் இன்றைக்கு மறித்துப்போன நிலைமையில் இருக்கிறது தரிசனங்களை விட்டு விலகிப்போன நிலைமையில் இருக்கிறது விசுவாசிகளும் ஊழியர்களும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் தகப்பனே தேவனீர் அவர்களை உயிர்ப்பிப்பீராக உடைய கிருபையின்படி உயிர்ப்பீங்க ஆண்டவரே அப்படியே பரிசுத்தமான கிருபையின்படி தேவன் உயிர்ப்பிக்கும்படியாக சோப்பிக்கிறோம் எஸ்ஐ தீர்கசின் புத்தகத்தில் பார்க்கிறோம் அந்த உலந்த எலும்புகளை என் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உயிரிடை செய்தே மகா பெரிய சேனையாக அவருடைய எழும்பி நிற்க பணி நீரே தகப்பனே அப்படியே வார்த்தையை அவர்களை உருப்பிக்கட்டும் தேவனுடைய கிருபை நிறைந்த பரிசுத்த வார்த்தையை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் கத்தர் அற்புதங்களை செய்யும் உடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதி இன்றைக்கு அநேகர் இந்த வருஷத்தின் கடைசியில் பழைய நிலைமைக்கு எழும்புவதற்காக ஸ்தோத்துறோம் பழைய வல்லமையை அவர்களை பெற்றுக்கொண்டு உமக்கந்து பிரகாசிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் நடத்தும் துதி கனம் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் கேட்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இவர் இருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார் இந்த நேரத்தில் நம்ம ஒரு சிலருக்காக நம்ம செபிக்கப் போகிறோம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க சினிமா நடிகர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பணத்துக்காக நடிச்சுட்டு போகிறாங்க இந்த நடிகர்கள் நம்ம பணம் கொடுத்தா அவங்க எப்படி வேணாலும் நடிப்பாங்க பைத்தியக்காரங்க போல் நடிப்பாங்க வஸ்திரம் இல்லாமல் ரோட்டில் இருந்து சொன்னால் சண்டை போட்டு உருளுவாங்க சகுதியில் போவாங்க அழுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் பணத்துக்காக ஆனால் மக்கள் இதை சிந்திக்காமல் அவங்க சினிமாவில் ஃபைட் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க கவச்சு உரமாக டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு அவர்களோடத்துல மயங்கி கிடக்கிறார்கள் இந்த மயக்கம் தெளியணும் ஏன்னா இதுக்கு பின்பாக இருப்பது பயங்கரமான வஞ்சக பிசாசு பிசாசு இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஒரு வஞ்சகத்தை ஜனங்கள் நடுவில் அனுப்பியிருக்கிறான் அதுக்கு கீழ்ப்பட்ட மக்கள் இன்றைக்கி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நம்ம ஆண்டவ சமூகத்தில் இப்போ ஜோமன போகிறோம் சினிமாங்கிற மாயில சிக்கி ஜனங்கள் ஏமாற்றப்படுறாங்க ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் அழிக்கப்படுகிறது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அரசியல்வாதிகள் இந்த சினிமா மாயை வைத்து இந்தியா முழுவதும் ஜனங்களை மயக்கி அவர்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த நிலை மாறும்படியாக நாம் ஆண்டு சமத்தில் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பாரமுள்ள ஜபம் இந்த மாயிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும் இல்லை ஜோமனோமா பரலோத்தி பிதாவே இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய சமூத்தலங்கள் வருகிறோம் சாதாரண சினிமா நடிகர்கள் கூத்தாடிகள் முகத்திலே வஸ்திரங்களிலே வேஷத்தை போட்டுக்கொண்டு அவர்கள் நடிக்கிறார்கள் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் இது ஒரு மாயை என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள கத்த உதவி செய்யும் இந்த மாயிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் இன்றைக்கு நடிகர்கள் தங்கள் நாட்டை ஆள வேண்டுமென்று விரும்புகிறார்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக கூத்தாடி சம்பாதிக்கிற இந்த சாதாரண அற்ப மனிதர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாயில் அவர் சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே நீர் கிருபையாக இறங்கும் இப்படி பரிசுத்தமிழ கிருபையின்படி ஜனங்கள் இந்த சினிமா என்கிற மாயில நடிகர் நடிகைகள் என்கிற மாயில் இந்த விடுதலை செய்வீராக இந்த சினிமா நடிகர்களே இவர்கள் உண்மையிலேயே பெரிய வெற்றி வீரர்கள் அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி மக்கள் நினைத்து ஏமாற்றப்படுகிறார்கள் கத்த கிருபையாக இறங்கும் தேவரீர் கிருபையாக இறங்குங்கப்பா நம்முடைய பரிசுத்தம்ல நாம மகிமை கத்தர் கிருபையாக இறங்கும்படியாக செய்கிறோம் தேவரீர் கிரியச் செய்வீராக மக்கள் விடுவிக்கப்படட்டும் இதனால் நிறையா அறிவாளிகள் அரசியல் ஞானம் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வர முடியல இதனால இந்த நடிகர்கள் ஆட்சிக்கு வருவதினால் நாட்டை குறித்த தெளிவான சிந்தை அவர்களுக்கு இருப்பது கிடையாது கத்தை விடுவிக்கும்படியாக சுவிக்கிறோம் இவர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிற அரசியல் தலைவர்கள் மனந்திரும்பட்டும் அதேபோல் சினிமாவை பார்த்து அதனால் கெட்டுப்போகிற அநேகர் இருக்கிறார்கள் சினிமாவுக்கே எல்லா படங்களையும் பார்த்து பார்த்து தங்கள் இருதயங்களை கெடுத்துக்கொள்கிறாள் அநேகர் இருக்கிறார்கள் அன்பின் தகப்பனே நீர் கிருபியாக மனம் இறங்கும்படியாக சிப்பிக்கிறோம் பர்லவத்தின் தேவன் கிருபியாக மனம் இறங்குவீராக பர்லவத்தின் தேவனுடைய கிருபையின் கரம் இறங்கி வரட்டும் ஐயா ஒவ்வொருவரோடும் பேசும் சினிமாவில் சிக்கி தவிக்கிற இந்த மாயிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் விடுவிக்கும்படியாக சிப்பிக்கிறோம் இப்படி கரம் அவர்களை தாங்கட்டும் இப்படி அற்புதமான நாம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதியும் துதிக்க நாம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும் நம்ம தமிழ்நாடு இதனாலே நிறைய காரியத்தில் நஷ்டப்பட்டு விட்டது ஆண்டு ஒரு அற்புதங்களை செய்யும்படியா நம்ம ஜெபிக்கணும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் பெரிய பெரிய கடைகள் இன்றைக்கி ஜவுளி கடைகள் இருக்கிறது பெரிய பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது எல்லா விதமான பொருட்களும் அங்கேயே கிடைக்கும் அப்படி தான் நிறைய ஒரு கோடி கோடியாய் பணத்தை கட்டி வைத்து பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டி எல்லா வசதிகளும் அங்கே செய்து கொடுத்து இந்த காரியங்கள் நடக்கிறது ஆனால் அங்கே வேலை செய்கிறவர்களை பார்த்தால் மிகவும் பரிதாபம் அவங்க கொஞ்ச நேரம் உட்கார முடியாது அது நிறைய பேர் வந்து அங்கேயே தங்கியிருக்கிறாங்க பெண் பிள்ளைங்கள்லாம் சென்னையில் கோயம்புத்தூரில் திருப்பூர் போன்ற பகுதியில் கம்பெனியே அவங்களுக்கு தங்கும் இடம் ஆகாரம் கொடுக்கிறது இவங்க அங்கே தங்கியிருக்கிறனால இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க கட்டாயம் வேலைக்கு போகணும் அவளுக்கு ஓய்வு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய பிரச்சனை இருக்குது அது பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படா குடும்ப வறுமை நிமித்தம் அங்கே போய் வேலை செய்கிற பிள்ளைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை குறித்து கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறாங்க அங்கே நிறையா பிள்ளைகளுக்கு சிறுநீரங்கம் பாதிக்கப்படுகிறது ஏன்னா டாய்லெட்டுக்கு அடிக்கடி சரியான நேரத்துக்கு போக முடியாது கஸ்டமர் இருந்தாங்கன்னா அங்கே போக முடியாது நிறைய சரீர உபாதைகள் வருகிறது வீசிங் பிரச்சனை வருது சுகாதார குறைவு பிரச்சனை வருது இவங்க ஆசிர்வதிக்கப்படணும் அவங்க எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படணும் இரவு தூக்கம் கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்க ஒரு அடிமைகளைப் போல அவர்கள் ஜோமனோமா பர்லோத்தின் பிதாவே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கத்துடைய பரிசுத்தமான கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும் தகப்பனே ஏழை பிள்ளைகள் தங்களுடைய திருமண காரியத்துக்காக அல்ல எதிர்கால தொழிலுக்காக வருட கணக்கில் இங்கே தங்கியிருந்து வேலை செய்கிறார்கள் கத்தாவே நீர் அவர்களை ஆஸ்ரூதியும் அடைய வறுமைகளை கத்த மாற்றும் சில பெற்றோர் இரண்டு மூன்று பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அது மூலம் பணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கரத்தினாலே கத்த கிருபியாக இறங்கும் தவப்படை வல்லமுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே இயேசுவே வேஸ் தோத்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்காக சிபிக்கிறோம் தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாக சிபிக்கிறோம் இவர்களுக்காக இந்த உலகத்திலே நீர் பிறந்தீர் இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர் இவர்களை கொள்வதற்காக இந்த பூமியில் வந்தீர் கத்துடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இப்படி பரிசுத்தமான வல்லமை இறங்கட்டும் இயேசுமி நாமத்திலே கத்திரவர்களை சந்திக்கும்படியாக சோப்பிக்கிறோம் இந்த கடை ஓனர்களை கத்த சந்தியும் சிலர் மனசாட்சி இல்லாமல் பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள் சம்பள குறைப்பு செய்கிறாங்க தண்டனை கொடுக்கிறார்கள் சரியான சுகாதாரமற்ற நிலை மேல பிள்ளைகளை தங்க வைக்கிறாங்க பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களை கற்ற ட்சியும் அப்படியே பரிசுத்தமுள்ள கிருபையினால் கத்தவர்களை சந்தியும் உடைய கிருபை நாமத்தில் அவர்களை சந்தித்து ரட்சிக்கும்படியாக செப்பிக்கிறோம் அவங்களுக்கும் ஆத்தமாக இருக்கப்பா இரவும் பகலும் அந்த வேலையிலே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க எழும்பி திரும்பவும் அந்த வேலை அவங்க நினைவு ஃபுல்லாக இதிலே இருக்கிறது அதிலும் அநேகரை கத்த ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறேன் புரஜாதி மார்க்கத்தை சேர்ந்த அநேகர் அதில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே நீர் மனம் இறங்கும் கத்த கிருபியாக மனம் இறங்கும் தேவரீ கிருபியாக மனம் இறங்கும் அன்றுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் கல்வாரியினால் கிருபியாக என் தேவன் மனம் இறங்கும்படியாக சிப்பிக்கிறோம் அவர்களை ரட்சியுங்கப்பா எங்கள் குடும்பங்களில் எங்களுக்கு தெரிந்தவங்க நண்பர்களில் எத்தனோபர் அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க வருட கணக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே சென்று வேலை செய்கிறார்கள் அவர்கள் அவர்களெல்லாம் ஆஸ்ரூதியும் வாழ்க்கையில் சமானத்தை ரட்சிப்பே தாரும் சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய மால்களில் கடைகளில் வேலை செய்கிற எல்லாரையும் ஜவுளி கடைகளில் வேலை செய்கிற எல்லாரையும் என் தேவன் சந்தித்து ரட்சித்து பரிசுப்படுத்தும் ஆசிரூதியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே இந்த வேளாண் எதிர் சட்டங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் வேளாண்மை திருத்த சட்டம் என்று சொல்லி இந்தியாவில் பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அரசாங்கம் கொஞ்சம் கூட அதுக்கு தலை சாக்கியவில்லை கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அப்படி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது கத்தர் கிருபையாக மாற்றும்படியாக நம்ம எல்லாம் ஜபிக்க போகிறோம் அந்த பயங்கரமான குளிர் அவ்வளோ குளிரில் இந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க தயவுசெய்து உங்கள் தனி ஜெபத்தில் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் புளிச்சபத்தில் தினமும் அதை காய்ச்சிப்பீங்க இது வந்து இந்த வேளாண் சட்டம் நிறைவேற்றப்படுமானால் செயல்படுமானால் நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு காலத்தில் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அந்த பின்விளைவுகள் எல்லாம் கார்பரேட்டுக்கு போயிடும் அவங்க கார்பரேட்டுக்கு போன பிறகு அவங்க தான் விலைக்கு வாங்க முடியும் அவங்க எதை விவசாயம் பண்ண சொல்வாங்கன்னா நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம விவசாயம் பண்ணி அங்கே இப்பொழுது இருப்பது போல் விற்க முடியாது அவங்களுக்கு உலக மார்க்கெட்டில் எது தேவையோ அதை தான் போட சொல்வாங்க கரும்பு தேவைன்னா கரும்பு தான் போடணும் சோளம் போட சொல்ல சோளம் தான் போடணும் அப்படி அவங்க வந்து மார்க்கெட்டில் என்ன அவங்களுக்கு தேவையோ அதை தான் போட சொல்லுவாங்க இங்கே நம்முடைய தேவைக்காக நாம் ஆகாரத்தை விளைவிக்கிறோம் அருந்துகிறோம் என்னால் பஞ்சம் இல்லாமல் இருக்குது அவங்க கைக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லாபம் பணப்பயிர்களை தான் முக்கியமாக அவங்க வந்து பயிரிட வைப்பாங்க அதை விற்று அவங்க கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க நீங்கள் வேறு யார்கிட்டையும் அதை விற்க முடியாது இவங்ககிட்ட தான் விற்கணும் ஏன்னா உள் சரத்தை அப்படி சொல்கிறது நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது மாநில அரசாங்கம் அதில் தலையிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார சட்டம் இது நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு பாரத்தோடு ஜோமனி இதில் அரசியல் கிடையாது இது இதோட சட்டத்தோட பின் விளைவுகள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது ஏதோ அவங்க ஏதோ ஒன்று போட சொல்வாங்க போட்டால் அவ்வளோ காசு கொடுப்பாங்க அது ஒரு கட்டத்தில் நம்முடைய நிலங்களே அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த சட்டம் வழிவகுக்கும் அக்ரிமெண்ட் மூலம் ஜோமனோமா இருபத்துக்கு மேலே இறந்துருக்காங்க இன்னும் இந்தியா முழுவதும் அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் சரி அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க இதனால் கலவரங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் தராஜா கிரியல் அளிக்கப்படும்படி இந்த வேளாண் திருத்த சட்டம் வாபஸ் வாங்கப்படும்படி இன்னும் தேவையில்லாத நிறைய சட்டம் இருக்குது குடிமறி திரும திருத்த சட்டம் அரசாங்கத்தோட அடிப்படையே அவங்க மாற்றிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கத்தர் அற்புதம் செய்ய முடியாது ஜோமனோமா பிதாவே எங்கள் தேசத்தை சீரழிக்கும் மக்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது அதனால் தேசம் இன்றைக்கு பாழாய் கொண்டு இருக்கிறது தேவையில்லாத சட்டங்கள் தேவையில்லாத திட்டங்கள் ஆனால் ஜனங்களுக்காக நான் திட்டங்களை அவங்க செயல்படுத்துவது கிடையாது நல்ல எல்லாம் அறிவிக்கிறாங்க வெறும் அறிவிப்போடு முடிந்து விடுகிறது ஆனால் ஜனங்களுக்கு தேவையில்லாத திட்டங்களெல்லாம் உடனே உடனே அமல்படுத்துகிறாங்க அதற்கு அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை காவல்துறையினரை இராணுவத்தினரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால வேளாண்மை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பின் விளைவுகள் எல் என்ன என்பது சாதாரண மக்களுக்கு கூட புரிகிறதப்பா இந்த சட்டம் நிறைவேறக்கூடாது இதற்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக சூப்பிக்கிறோம் தகப்பனே தேவிரீர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக கத்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக சூப்பிக்கிறோம் இந்த குளிரில் கடும் பனியில் குளிரில் வியாதி நேரத்திலையும் அவங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளுமாய் பரிதாபமாய் சாலையில் போராடுறாங்க இத்தனை நாட்கள் ஆகியும் அரசாங்கம் ஈவு இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் என்று உட்கார்ந்திருப்பவர் அதை குறித்த எந்த ஒரு கருத்தும் சொல்லாமலும் நேரில் வந்து ஜனங்களை சந்திக்காமலும் இருக்கிறார் கத்தர் மாற்று வீராக அனுடைய கிருபையின் வல்லமை இறங்கட்டும் கத்தனை பரிசுத்தமான வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேளாண் திருத்த சட்டம் வாபஸ் வாங்கப்படட்டும் அதே போல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த தேவையில்லாத சட்டங்கள் குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் கார்பேட்டுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மத ரீதியான சட்டங்கள் ஜனங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற குடியுரிமை திருத்த சட்டங்கள் போன்றவைகள் இயேசுவின் நாமத்திலே வாபஸ் வாங்கப்படட்டும் துன்மார்க்கர் கிரியுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும் அகித்தோப்பைலின் ஆலோசனைகள் செலுட்டு போகட்டும் ஜனங்களை மத ரீதியாக மயக்கி அவளை ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் சந்திக்கப்படைய வேளாண்மை திருத்த சட்டத்திற்காக செபிக்கிறோம் அடைய பின் விளைவுகள் இல்லாதபடிக்கே கத்ததை மாற்றும்படியாக செபிக்கிறப்பா கத்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறப்பா அப்போ வல்லமுள்ள கரம் இறங்கும்படியாக செபிக்கிறாண்டவர் தேவிரியர் கிருபியாக இறங்கும் கத்த கிருபியாக இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமான வலமுள்ள கரம் இயேசுவி நாமத்தில் இறங்கி வரட்டும் தேசத்தில் குழப்பம் கலவரம் பிரச்சனை எல்லாம் மாறி தேசத்தில் பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் கத்த பெரிய சமாதானத்தை கொடுப்பீராக ஒரு பெரிய சமாதானத்தையும் தேவன் தாரும் கலவரம் பண்ணுகிறவர்களுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டு ஒரே போராட்டம் நடத்துகிறவளுக்கு பாதுகாப்பை தாரும் அது கலவரமாய் மாறிவிடக்கூடாது அதில் துன்மார்க்கர்கள் வந்து அதை சீரழித்து விடக்கூடாது அமைதியான முறையில் அவங்க கேட்குற விண்ணப்பங்களுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கட்டும் கத்தோடைய கரம் இருக்கட்டும் ஐயா அப்படியே பாதுகாப்பு இருக்கட்டும் அண்டவரே அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து கத்தை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் நிறைய பலவீனமானவங்க அவங்களெல்லாம் கத்தை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரம் தங்குமிடத்தை ஆசிர்வத்துத்தார் அரசாங்கத்தின் உயர் தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தட்டும் கோர்ட்டு நீதிமன்றம் மக்களுக்கு சாதகமாக இருக்கட்டும் தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படட்டும் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாய் அமைய நல்ல தலைவர்கள் வர கிரும்பச்சு நிச்சயிக்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் இன்னும் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் அத்ரஸ் நலிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில் மசாலா தொழிற்சாலையில் அருவருப்பான அதாவது கழுதையின் கழிவுகளை கலந்து மசாலா பொருட்கள் தயாரித்து விற்றுருக்குறாங்க இதனால் எத்தனையோ பேருக்கு வியாதி பிரச்சனை எவ்வளோ நஷ்டங்கள் கீழ்த்தரமாக இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய எத்தனையோ கம்பெனிகள் இருக்கிறது நிறையா பானங்கள் அவங்களை குடிக்கிறதுனால பின்னால் மக்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறையா தின்பண்டங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற தின்பண்டங்கள் இருக்குது அதை சாப்பிட்டானா பின்னாடி கஷ்டம் அப்படிங்கிறாங்க இதுவே இப்படி இருக்கும்போது இதை விட கேவலமாக இவ்வளோ அறுவறுப்பாக கழுதையுடைய கழிவுகளை வைத்து அதை கலந்த மசாலா பொருள் தயாரித்திருக்கிறாங்க இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா காப்பித்தூள் அதுக்கு கலப்புறோம் கலப்படம் பண்ணியிருந்தாங்க தேயிலைத்தூளில் கலப்படம் பண்ணியிருந்தாங்க நிறைய கலப்படங்களை பண்ணி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் சாயமேற்றி விடுகிறார்கள் இவங்க தேசமங்கு பரம்பி இருக்கிறாங்க இவங்க லஞ்சம் கொடுத்து அந்த அனுமதியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தண்டிக்கப்படும்படி இப்படிப்பட்ட கிரிகளை அழிக்கப்படும்படி நம்ம ஜோம்னோமா இயேசுவே இந்த உணவுப் பொருட்களை கலப்படம் பண்ணுறவங்களுக்காக சூப்பிக்கிறையா எவ்வளோ அருவறுப்பான காரியங்களை அவங்க செய்கிறாங்க மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்களே என்னால் மக்கள் கொத்து கொத்தாய் மறித்து போவார்கள் என்பது தெரியும் இது சம்பந்தமாய் அநேக வியாதிகள் உருவாகும் என்பதெல்லாம் தெரிந்தும் தாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுகின நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்காக நம்முடைய சமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே நம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கட்டும் கத்தனை பரிசுத்தமான கரம் இறங்கட்டும் இப்படிப்பட்ட மனசாட்சியற்றவர்கள் மனம் திரும்பட்டு ஆண்டவரே அவள் கண்டுபிடிக்கப்படட்டும் அரசாங்கம் நேர்மையாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும் இதை பார்த்து மற்றவங்க பயப்படணும் கலப்படம் செய்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் மனம் ஒவ்வொரு முதலாளிகளும் மறந்துருமணும் அதுக்கு அனுமதி கொடுக்கிற அரசு அதிகாரிகள் மனம் தேசமும் ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பீராக உணவுப் பொருட்களில் கலப்படம் தரமற்ற பொருட்களை விற்பது தேவையில்லாத மருந்துகளை கொடுப்பது கடந்த நாளில் சில ரசாயனங்களால் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான வியாதி பரவினே நாங்கள் கேள்விப்பட்டோம் இதை போன்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க சில உணவுப் பொருட்களை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வயிற்றில் கேன்சர் போன்ற வியாதி கூட வருவதற்கு சாத்தியம் என்று சொல்கிறார்கள் தகப்பனே இந்த சூழ்நிலை மாற்றுங்க இன்னும் விசேஷமாக ஏழை ஜனங்கள் இந்த கலப்பட பொருட்களை அவங்க தான் வாங்குகிறாங்க விலை குறைவென்று சொல்லி அவங்க வாங்கி அதை உபயோகப்படுத்தி வியாதிக்குள்ளாக மாறுகிறார்கள் கத்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் தேவிரீர் அவர்களை விடுதலை செய்யும்படியாக சுவைக்கிறோம் பர்லோத்தின் தேவனுடைய வல்லமல்ல கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும் பரிசு தாவியோடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் கத்தர் உதவி செய்யும்படியாக செப்பிக்கிறப்பா கத்தர் உதவி செய்வீராக அண்டவரே அந்த மக்களுக்கு உதவி செய்யும் அதில் சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்கட்டும் போல் இப்படிப்பட்ட தவறான கலப்பட தொழிற்சாலைகளை மூடப்படட்டும் ஆண்டு வரை எல்லா துறைகளிலும் இப்படிப்பட்ட கலப்பரம் தரமற்ற பொருட்களை மக்கள் மத்தியில் ஏமாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது கத்தனை மாற்றும் இதில் கத்தர் அற்புதங்களை செய்யும் நியாயமான சுகாதாரத்துறை உணவுத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களை தாரும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கத்த நல்லவர் அந்த காரியங்களை கத்த நமக்கு அற்புதமான காரியங்களை செய்வார் இன்னும் தேசத்தில் பல பகுதிகளில் சிறுமிகள் பல வழிகளில் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும் அதே போல் வீடுகளில் அடைபட்டு கிடைக்கிற பிள்ளைகளுடைய மனநலனுக்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த பிள்ளைங்க படிப்பு இல்லாதனால வீட்டிலே உட்காந்து சில காரியங்கள் தவறான காரியத்தில் ஈடுபடுறாங்க பாதிக்கப்படுறாங்க நிறைய ஒரு கேமுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைடைய பாதுகாப்புக்காக அதோடு நிறைய சகோதரிகள் வீட்லயே உட்கார்ந்து ஓயாமல் உழைக்கிறார்கள் என்னால் அவங்க மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ எல்லாரையுமே இந்த ஒரு மன அழுத்தம் பாதித்து இருக்கிறது ஜோமனோமா பல்லோத்தின் பிதாவே இந்த லாக்டவுனால் நிறையா பள்ளிகள் பாதிக்கப்பட்டு விட்டது படிக்கிற பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறார்கள் ஏன்னால் சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அவருடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது தகப்பனே அவளுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் இப்படியே கிருபையின் கரம் இறங்கட்டும் ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்படிப்பட்டவர்களுக்கு என் கத்தர் அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் கத்தர் அதிசயங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் இப்படியே உன்னதமான பரிசுத்தமிழ நாமத்தில் இப்படி கிருபையின் நாமத்தில் என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்துரும் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் மேல் கத்தர் இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம் நிறைய பேர் அப்படியே மன அழுத்தத்தினால் இறுக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா சில செல் செல்ஃபோனில் விளையாடுவது மூலம் வேறு சில தவறான காரியங்கள் செய்து மூலம் நேரத்தை பொழித்து கழித்து தங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் ஆன்லைனில் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை ஆன்லைன் படிப்பில் பிள்ளைகள் அதனால் படிப்பு கெட்டுப்போகிறது ஒரு வருஷம் படிப்பென்பது மிகவும் போய் விட்டது அது சாதாரண பிள்ளைகள் ஞானமற்ற பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆன்லைன் பாடங்களை புரிந்து கொள்ளும் ஞானம் அவர்களுக்கு இல்லை கத்த கிருபியாக இறங்கி அவள் படிக்க உதவி செய்யும் அதே போல் சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறோம் நிறையா பாலியல் துன்புறுத்தல்கள் கத்தை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் மன அழுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றும் நம்முடைய பரிசுத்த கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவர் உதவி செய்யும் நம்முடைய கிருபை நிரப்பும் அற்புதங்களை செய்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே நம்மளுடைய ஜபங்களுக்கெல்லாம் கத்திர பதில் கொடுத்துருக்கிறார் இப்போ எல்லா ஊழியர்களுக்காக நம்மோட இணைந்து ஜபிக்கிற ஜெப பங்காளர்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே இந்த வேளையில் எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற யா தேசமெங்கும் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா தேவண்டிய பிள்ளைகள் எல்லா விசுவாச பிள்ளைகள் மிஷினரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் எல்லாரையும் கத்திர ஆஸ்ரூதியம் இந்த பண்டிகை நாட்களில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் வடைந்து பகுதியில் மிஷினரி ஊழியம் செய்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் கத்த கிருபியாக மனம் இறங்கும் அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்யும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை புது வருஷ ஆறாயே சந்தோஷமாக இவர்களை கொண்டாடட்டும் அவருடைய தேவைகளை கத்த சந்திப்பீராக கத்துகிற அற்புதங்களை செய்வீராக அதே போல் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் இந்த திருப்பாதம் ஜெப ஜப பங்காளர்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கத்துற ஆஸ்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உடைய பரிசுத்தமான கரம் அவர்கள் மேலும் இருக்கட்டும் எல்லாரையும் ஆஸ்வதியும் எல்லார் மேலும் உடைய கிருபை வல்லமே இறங்கட்டும் நடத்தும் தொடர்ந்து கொடுத்த மழைக்காய் ஸ்தோத்திரம் இந்த குளிர் ஜனங்களை பாதுகாக்க பா பாதிக்காதபடிக்கே கத்திர பாதுகாத்துக்கொள்ளும் இந்த குளிரினால் எந்த வியாதி பிரச்சனை வரக்கூடாது சில இடத்துல தொடர்ந்து மழை அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் இன்னும் சின்ன சின்ன மழை பெய்து வறட்சியான எங்கள் பகுதிகளுக்கு நல்ல செழிப்பான மழையை தரும் இந்த பண்டிகை நாட்டிலே மக்கள் ஆண்டுடைய வாசனத்தை உணர்ந்து ஒரு தாழ்மையோடு இந்த பண்டிகை அனுசரிக்க கருவச்சு வரியை காயத்தப்படுத்தும் துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரமுடைய ஜோபத்தை கேட்டு இருக்கிறார் தொடர்ந்து ஜோம்னு இன்னும் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பாதந்த நிகழ்ச்சி நடைபெறாது மறுபடியும் கிழமை சந்திப்போம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்